ஃப்ரெண்ட்ஸ் இந்த வாரம் டெஹ்லா கிட்ஸ் லைவ் வர்ஷிப்பில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நாம் இன்றைக்கி தேவனை துதித்து பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம். ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அன்பு பரலோக பிதாவே, கோர்மாநாக இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் வருகிறோம் அப்பா. இந்த டெஹ்லா கிட்ஸ் லைவ் வர்ஷிப்லேயும் எங்களை கூட்டி சேர்த்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் நாங்கள் உம்மை துதித்து பாடல் பாடி ஆராதிக்க போகிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்களோடு இருந்து வழிநடத்துறதுக்காக நன்றி செலுத்துக்கணும் அப்பா. டெஹ்லா கிட்ஸ் லைவர்ஷிப்பில் பேச போகிற ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தையும் நீங்களே ஒவ்வொருவருக்கும் புரிய வைப்பதற்காக நன்றி ஏசுப்பா. ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஏழு சேருக்கு நன்றி என்கிற பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? தலைமுறை தலைமுறையாய் வார்த்தையை காப்பவரே, தலைமுறை
என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபை என்கிற பாடல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுவோமா.
வாரம் ஸ்பிரிச்சுவல் டைமில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நான் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி சொல்லி கொடுக்க போகிறேன், அதாவது கம்ப்ளைனிங். நீங்கள் வந்துட்டு உங்கள் படிப்பில் கவனம் செலுத்தாமலையோ இல்லை கிளாஸ் டீச்சர் நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு கிளாஸ் டீச்சர் நடத்துகிற மேலே கவனம் செலுத்தாமலையோ மற்றவங்க வந்துட்டு என்ன தப்பு பண்ணுறாங்க, அவங்கள எப்படியாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்துட்டு எடுத்து சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் நீங்கள் மற்றவங்களோட விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்க. நான் அதுக்கு இப்போ பாருங்கள், ஒரு பலூனும் ஒரு காயினும் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த பலூனுக்குள்ளே இந்த காயின் போட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பலூனுக்குள்ளே நான் இப்போ இந்த காயின் போட்டுட்டேன். இப்போது நான் இந்த பலூனை ப்ளோ பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த காயின் போட்டு இந்த பலூனை ப்ளோ பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த காயின் வந்துட்டு அதோட வேலையை அது பாட்டு செஞ்சுக்கிட்டே இருக்குது. மற்றவங்களை பற்றி என்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு கண்டுக்கிடாமல் அதோட விஷயத்தில் அது கவனம் செலுத்துது. பாருங்கள், அது என்ன, அதில் எந்த சவுண்டுமே வரல பாருங்கள், அது லேசாக சவுண்டு மட்டும்தான் வருது. ஆனால் இப்போது அதே இது நான் ஒரு ஹெக்ஸ் நட் எடுத்துக்கிறேன், அதை நான் இப்போ பலூன்குள்ளே போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இந்த பலூனுக்குள்ளே ஹெக்ஸ் நெக் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சவுண்டு. இது ரொம்ப, இந்த காயின் உள்ள பலூனோட இந்த ஹெக்ஸ் நெட் உள்ள பலூன் ரொம்ப சவுண்ட் மேக் பண்ணுது. அப்படின்னா அது வந்துட்டு அதோட விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் அதோட வேலைகளை கான்சென்ட்ரேட் பண்ணாமல் அடுத்தவங்களை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த பலூன்ட்ட வந்துட்டு என்ன சொல்ல, இந்த பலூன் நீ ஒழுங்காக இல்லை, நான் ஒழுங்காக தான் சுற்றுறேன், நீ வந்துட்டு சவுண்ட் மேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த ஹெக்ஸ் நெட் சொல்லுது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நம்மளோட விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் ஒரு டீச்சர் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பாடத்தை நம்ம படிச்சு அந்த பாடத்துல நம்ம நிறைய மார்க் வாங்கணும் சொல்லிட்டு கான்சென்ட்ரேட் பண்ணாம அடுத்தவன் என்ன தப்பு பண்றான், அடுத்தவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அந்த இந்த நம்ம வந்துட்டு இந்த ஹெக்ஸ் நெட் பலூன் மாதிரி இருக்கக்கூடாது. இந்த நம்ம இந்த காயின் உள்ள பலூன் மாதிரி இருக்கணும். நம்ம விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம், அப்போ நம்ம வந்து குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம், நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னேறுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் ஸ்பிரிச்சுவல் ரூத்தில் உங்களை சந்திக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கு சென்றாலும் நம்ம கூடையே நம்ம மத்தியிலே வாசம் செய்கிற தேவனை உணர்ந்து எல்லாரும் ஆராதிப்போமா? இதை மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் என்கிற பாடலை பாடும்.
போல யாரும் இல்லை இந்த உலகில், நம்மை நேசிப்பதற்கு அவரை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை போல எங்களை நேசிப்பதற்கு இந்த உலகில் யாருமே இல்லைப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், பலவீனத்தோடு பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீரே சுகமளிப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை கேட்ட எல்லாருக்கும் ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் புரிய வைப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அதன்படி வாழ நீங்களே உதவி செய்வதற்காக நன்றி சப்பா. நீங்களே பொறுப்படுத்த வழிநடத்துவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ட்ரினிட்டி ஸ்ட்ரையோ. பாய்.